இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் தராஜ் ஷியாம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். 5 முறை சம்மன் அனுப்பி ஆஜராகாத நிலையில கெஜ்ரிவாலுக்கு நெருக்கமானவர்கள் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. மொத்தமா ஒரு 12 இடங்கள்ல இந்த சோதனை அப்படிங்கிறது நடக்குது. இது எதை வெளிப்படுத்துகிறது சார்? அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கான முன்னோட்டம் வெள்ளோட்டம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இது குறித்த ஒரு வழக்கு ஒன்றை, மனு ஒன்றை டெல்லி உயர்நீதிமன்றத்திலே போட்டிருக்கிறார்கள் அமலாக்க பிரிவு. எனவே அந்த மனுவுக்கு வலு சேர்க்கும் விதமாக சில சோதனைகளை நடத்தி, நாம் ரெய்டு என்று சொன்னாலும் அது சர்ச் அண்ட் சீசர் என்றுதான் சொல்வார்கள், அதாவது தேடுதல் மற்றும் கைப்பற்றுதல். இன்னென்ன ஆவணங்கள் கிடைத்தன என்று கூறி ஏதாவது ஒரு வகையிலே வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்வது என்பதுதான் இதன் நோக்கம். இது தெல்ல தெளிவாகவும் தெரிகிறது. நேரடியாக பிரதமர் ஒரு கோடி காட்டிவிட்டார் பாராளுமன்றத்திலே. ஜனாதிபதி உரைக்கு நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானத்திலே 2 மணி நேரம் பேசினார். 370 இடங்களில் பாரதிய ஜனதா வெற்றி பெறும், 400 இடங்களில் வந்து என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும், அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு இந்தியாவின் அஸ்திவாரத்தை மாற்றி அமைப்போம் என்று பிரதமர் சூழ்வரித்தார். அஸ்திவாரத்தை இப்படித்தான் மாற்றி அமைக்கப் போகிறார்கள். 370 இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்றால் எதிர்கட்சி தலைவர்களை எல்லாம் சிறையில் வைக்க வேண்டும். அதற்கான ஒரு வெள்ளோட்டம் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஷியாம் சார், மேலும் பதிலுரையின் போது பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்ச பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் இனிமே பார்வையாளர் மாடத்துல தான் அமர போறாங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தாரு. அதற்கான ஒரு முன்னோட்டமா கூட இந்த நடவடிக்கைகளை பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்வையாளர் மாடத்திலாவது இருந்து பார்ப்பதற்கு எதிர்கட்சிகள் வேண்டும். எல்லாம் சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருந்தால் எப்படி பார்ப்பது? இதுல எதிர்கட்சிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பாடம் இருக்கிறது. என்னவென்றால் ஒற்றுமை. ஒற்றுமை இல்லாவிட்டால் வீழ்த்தவே முடியாது. அந்த காலத்துல வந்து 77 இந்திரா காந்தியை வீழ்த்தியது என்பது எதிர்கட்சிகளின் ஒற்றுமை தான். சண்டிகர் தேர்தலிலே இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கின்றன. கடைசியில உச்ச நீதிமன்றம் நேற்றைக்கு ஜனநாயக படுகொலை என்றே சொல்லிவிட்டது. ஆனால் சண்டிகர் தேர்தலில இதே ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் கட்சியும் ஒற்றுமையாக நின்று தேர்தலை சந்தித்திருந்தால் பாரதிய ஜனதாவுக்கு 10 இடம் கூட வந்திருக்காது, 4 இடம் கூட வந்திருக்காது. ஓட்டுப்பதிவை பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது. ஏற்கனவே லடாக் கவுன்சிலே அதுதான் ஆச்சு. நேஷனல் கான்பரன்ஸும் காங்கிரஸ் கட்சியும் ஒற்றுமையாக தேர்தலை சந்தித்தன. பாரதிய ஜனதாவை வெறும் 4 இடங்களுக்குள் சுருக்கினார்கள். இதுல ஒற்றுமை தாரக மந்திரம். இப்படிப்பட்ட அமலாக்க பிரிவு சோதனைகள், பல்வேறு பிரச்சனைகள், ஜனநாயக படுகொலைகள், இவை எல்லாமே உணர்த்துவது ஒற்றுமை என்பதுதான். இன்னமும் இந்தியா கூட்டணி அதை உணர்ந்து கொண்டதாக தெரியவில்லை. தமிழ்நாட்டிலே ஒற்றுமையோடு இருக்கிறார்கள், ஆனால் பிற மாநிலங்களில் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒற்றுமை வராத வரைக்கும் இது போன்ற சோதனைகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.